இப்பொழுது ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் பத்தாம் பதினோராம் அதிகாரத்திலிருந்து வினாக்களையும் விடைகளையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் ஒன்று சமாரியாவில் ஆகாபுக்கு இருந்த குமாரர்கள் எத்தனை பேர் எழுபது பேர் இரண்டு மூப்பருக்கும் ஆகாபுடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்திற்கும் எகு எதை எழுதி அனுப்பினான் நிருபங்கள் மூன்று நிருபத்தை வாசித்தவர்கள் எகுவுக்கு சொல்லி அனுப்பினது என்ன நாங்கள் ஒருவனையும் ராஜாவாக்குவதில்லை நான்கு நீங்கள் என் சொல்லை கேட்பீர்களானால் உங்கள் ஆண்டவனுடைய எவைகளை கொண்டு வரும்படி எஹு கூறினான் ஆகாப் குமாரரின் தலைகள் ஐந்து எழுபது குமாரரின் தலைகளை எங்கு இரு குவியலாக குவித்து வைக்குமாறு எகு கூறினான் ஒளிமுக வாசலில் ஆறு ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன எது ஒன்றும் போகவில்லை கர்த்தருடைய வார்த்தை ஏழு சமாரியாவுக்கு போக புறப்பட்டு வந்த இடம் எது ஆட்டுமயிர் கத்தரிக்கிற மெய்ப்பெரின் ஊர் எட்டு ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜஸ்திரியின் பிள்ளைகளையும் வினவுவதற்காக போனவர்கள் யார் அகசியாவின் சகோதரர் ஒன்பது எத்தனை பேரை ஆட்டு மயிர் கத்தரிக்கிற இடத்தில் வெட்டி போட்டார்கள் 42 பேர் பத்து கர்த்தருக்காக இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்று ஏகு யாரை தன்னுடன் அழைத்து வந்தான் ரேகாபின் குமாரன் யோனதாப் பதினொன்று பாகாலின் பணிவிடைக்காரரை என்ன செய்வதற்காக எகு தந்திரமாய் அழைத்தான் அழிக்கும்படிக்கு பனிரெண்டு எகு எதை இஸ்ரேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான் பாகாலை பதிமூன்று யாருடைய பாவங்களை விட்டு எகு விலகவில்லை எரோபெயாமின் பாவங்கள் பதினான்கு ஆகாபின் வீட்டாரை அழித்ததைக் கண்ட கர்த்தர் யெஹுவின் எத்தனை தலைமுறையை சிங்காசனத்தில் வீட்டிருப்பார்கள் என்றார் நான்கு தலைமுறையாக பதினைந்து சமாரியாவில் இஸ்ரேலின் மேல் யெஹு எத்தனை வருடம் ராஜ்யபாரம் பண்ணினான் இருபத்தி எட்டு வருடம் பதினாறு இறந்ததை அறிந்த தாய் அத்தாலியால் யாரை சங்காரம் பண்ணினாள் ராஜவம்சத்தாரை பதினேழு யோசேபால் யாரை களவாய் எடுத்து சென்று அத்தாலியாளுக்கு தெரியாமல் எங்கு ஒழித்து வைத்து வளர்த்தாள் யோவாசை பள்ளி அறையில் பதினெட்டு ஆசாரியன் யோகிதா கர்த்தரின் ஆலயத்திலிருந்து எதை எடுத்து நூறு பேருக்கு அதிபதியிடம் கொடுத்தான் தாவிதின் ஈட்டிகள் கேடகங்கள் பத்தொன்பது யோகிதா யோவாசை கொண்டு வந்து எதை அவன் மேல் வைத்து எதை அவன் கையில் கொடுத்தான் கிரீடம் சாட்சியின் ஆகமம் இருபது கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்த அத்தாலியால் நடக்கிறதை கண்டு கூவினது என்ன துரோகம் துரோகம் இருபத்தி ஒன்று ராஜாவின் அரமனைக்குள் எப்படிப்பட்ட வழியிலே அத்தாலியாலை கொன்றனர் குதிரைகள் பிரவேசிக்கிற இருபத்தி ரெண்டு மக்கள் யாராக இருக்கும்படிக்கு ராஜாவும் ஜனங்களும் கர்த்தருடைய உடன்படிக்கை பண்ணினர் கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படிக்கு இருபத்தி மூன்று கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும்படிக்கு ஆசாரியன் யாரை ஏற்படுத்தினான் உத்தியோகஸ்தரை இருபத்தி நான்கு அரசனை ராஜ அரண்மனைக்கு அழைத்து சென்று எங்கு உட்கார வைத்தார்கள் சிங்காசனத்தின் மேல் இருபத்தி ஐந்து யோவாஸ் ராஜாவாகும்போது அவனுக்கு வயது எத்தனை ஏழு வயது பிரியமானவர்களை இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டு ராஜாக்கள் பனிரெண்டாம் பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து வினாக்கள் கேட்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்